ஆகஸ்ட் 25, 2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இதழ் 325 எழுத்தாளர் ராம் பிரசாத்தின் அறிவியல் அதிப்புனைவு கதை மனக்கணக்கு. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். குவாண்டம் பிணைப்பு வகுப்புக்கான குவாண்டம் என்டாங்கிள்டு கிராஸ் பொத்தானை தட்டிவிட்டு இணைப்பு உருவாக தன் அறையில் காத்திருந்தான் ஹரி. அப்போது அவ்வழியே கடந்து போய்கொண்டிருந்த ஹரியின் அண்ணன் கார்த்திக், என்ன இணைப்புக்கு காத்திருக்கிறாயா? இத்தனை இடையூறுகளுக்கு மத்தியில் நீ அயல் கிரக மாணவர்களுடன் படித்துத்தான் ஆக வேண்டுமா ஹரி? இங்கேயே இங்குள்ள மாணவர்களுக்கான கல்வி நிலையங்கள் இருக்கின்றனவே, அதிலேயே நீ படித்திருக்கலாம் என்றான். எல்லோரும் அவரவரிடம் அவரவர் சூழல் என்றிருந்து விட்டால் மனிதகுலம் இப்போது சனியின் டைட்டன் வரை பரவி இருக்காது என்று என் ஆசிரியர் சொல்வார் அண்ணா. பிரிவினைவாதம் மனித குலத்துக்கு எதிரானது என்று அம்மா எனக்கு மட்டுமா சொல்லி தந்தாள்? உனக்கும் தானே என்றான் ஹரி. என்று விட்டு கார்த்திக் கடந்து போக மீண்டும் தன் வகுப்பு இணைப்புக்கு திரும்பினான் ஹரி. அறையின் வாசலை நோக்கி திரும்பியிருந்த தன் மடிக்கணினியின் திசையை திரையை எதிர்த்திசையில் திருப்பிவிட்டு அறையின் கதவை மூடினான் ஹரி. யாராவது பார்த்தால் தானே கேள்வி கேட்பார்கள். ஜன்னலுக்கு வெளியே கடல் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தது. ஹரியின் வீடு ஒரு மலை உச்சியில் அமைந்திருந்தது. அப்படி அமைந்திருந்ததினாலேதானோ என்னவோ அது சுனாமிகளிலிருந்து பேரிடர்களிலிருந்தும் தப்பியிருந்தது. தென் துருவமாக மாறியிருந்தது. ஜன்னல் வழியே அத்துவானம் வரை வெறும் கடல். இரவில் பார்ப்பதற்கு ஒரு பாரிய கருந்துளை போல் இருக்கும். ஹரி இரவில் வீட்டை விட்டு வெளியில் கால் வைப்பதில்லை. இப்போது அதுவா முக்கியம்? எஸ் 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 உள்ளுக்குள் ஹரியின் மனம் குதூகலித்தது. எம்பி குதித்தான், உள்ளம் பூரித்தான். காரணம், அவன் கையிலிருந்த மதிப்பெண் அட்டவணை. அதில் அவன் பெயர், கீழே மதிப்பெண்கள். அறிவியல் 183, கணிதம் 192, மொழி 196. அதன் கீழே சிவப்பு மையில் 1. முதல் முறையாக வாங்கிய முதலாவது இடம். அதுவும் குவாண்டம் பிணைப்பு வகுப்பு, குவாண்டம் என்டாங்கிள்டு கிளாஸ் காலாண்டு தேர்வில். முந்தைய வருடம் தேர்வுகள் அத்தனையிலும் ஹரியால் அதிகபட்சமாக 6வது இடம்தான் வாங்க முடிந்தது. வினைதான் இறுதி ஆண்டு தேர்வில் முதலிடம் பெற்றிருந்தான். வகுப்பு தோழி பிரதிமா, உஷா, ஷீலா எல்லோரும் சென்ற வருடம் அவன் பக்கம். பெண் பிள்ளைகள் மாறி மாறி அவன் புகழ் பாடியது ஹரிக்கு எரிச்சலாக இருந்தது. அவனுக்கு பிரதிமாவை பிரத்யேகமாக பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அது 21வது நூற்றாண்டில் புதிராக இருந்திருக்கலாம். 23வது நாட்டில் கிரகச்சார பாலின ஈர்ப்பு அட்டவணையின் பிரகாரம் வரலாற்று ரீதியிலான பொருந்தக்கூடிய தன்மைகளை கொண்ட மரபணுக்களின் ஹிஸ்டோ கம்பேட்டிபிலிட்டி ஜீன்ஸ் பிரகாரம் இது புதிரல்ல. 21வது நூற்றாண்டில் வகுப்பறை மேஜையில் ஃப்ரேம்ஸ் போட்டு பார்த்து கொள்வது 23வது நூற்றாண்டில் மரபணு சாளர அட்டவணையாக மாற்றம் கண்டிருந்தது. இந்த பின்னணியில் ஹரிக்கும் பிரதிமாவுக்கும் பொருத்தம் அமோகமாக இருந்தது. ஆனால் பிரதிமாவும் வினையும் அடிக்கடி பேசிக்கொள்வதும், குறிப்புகள் பரிமாறிக்கொள்வதும், ஆலோசனைகள் பகிர்ந்து கொள்வதும் ஹரிக்கு ஏகத்துக்கு கிளறிவிட்டது. அப்போதே கங்கணம் கட்டி கொண்டு 11வது வகுப்பு படிக்கையிலேயே 12வது வகுப்புக்கான பாடங்களை படிக்க துவங்கிவிட்டான். இப்போது 12வது வகுப்பு துவங்கி காலாண்டு தேர்வுகள் நடந்து முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. ஹரிதான் முதலிடம். இனிமேல் வினை இல்லை, ஹரிதான். நினைக்கையிலேயே சந்தோஷமாக இருந்தது ஹரிக்கு. எல்லாமே குவாண்டம் பிணைப்பு வகுப்புகள், குவாண்டம் என்டாங்கிள்டு கிளாஸ் தான். ஹரி இருப்பது பூமியின் தென் துருவத்தில், வினை இருப்பது பூமியின் வடதுருவத்தில். காலநிலை மாற்றம் பூமி பந்தின் பெரும்பாலான பகுதிகளை கடல் கொள்ள வைத்திருந்தது. அதில் எஞ்சிய தென் துருவத்திலும் வட துருவத்திலும் 2 பகுதிகள்தான். அதனாலேயே தென் துருவம் வட துருவம் என்றே பெயராகிவிட்டது. பிரதிமா, உஷா, ஷீலா இருப்பது செவ்வாய் கிரகத்தில், அசிட்டாலியா பிளனீஷியா காலனியில். ஒரு சில கைமாற்ற மாணவர்கள் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சனி கிரகத்தின் டைட்டனிலிருந்து இணைவார்கள். எல்லோரும் ஒருங்கே பயில உருவாக்கப்பட்டிருந்தது குவாண்டம் பிணைப்பு வகுப்புகள், குவாண்டம் என்டாங்கிள்டு கிளாஸ். எல்லோரும் ஒரே இடத்தில் இருப்பதான ஒரு பிம்பத்தை உருவாக்க வல்ல தொழில்நுட்பம் கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது குவாண்டம் பிணைப்பு வகுப்புகள்.
பட்டனை தட்டினால் எல்லோரும் வகுப்பறையில், அணைத்து விட்டால் அடுத்த நொடியே இணைப்பு துண்டிக்கப்பட்டு அவரவர் கிரகத்தில் அமைந்த அவரவர் வீட்டில். அன்று பிரதிமாவை பார்க்கும் ஆவலில் குவாண்டம் பிணைப்பு வகுப்பில் குவாண்டம் என்டாங்கிள் கிளாஸ் நுழைந்தான் ஹரி. ஆனால் அன்றைக்கென்று பிரதிமா பள்ளிக்கு வரவில்லை. இணைப்பில் ஏதேனும் கோளாறாகி இருக்க வேண்டும். சே, ஹரி தனது அதிர்ஷ்டத்தை திட்டிக் கொண்டான். அதை தாண்டி வேறென்ன செய்துவிட முடியும்? அதனால் அவளுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அவளுக்கு தான் முதலிடம் வாங்கியது தெரிய வேண்டுமே என்று ஹரி மனம் அடித்து கொண்டது. அவள் வீடு இருக்கும் தெருவழியே போகிற மாதிரி போய்விட்டு தற்செயலாக அவளை பார்த்தது மாதிரியும், பின் தற்செயலாக ரேங்க் கார்டு பற்றி பேசுவதாகவும், முதல் ரேங்க் வாங்கியது பற்றி சொல்வதாகவும் அவள் ஹரியின் முகத்தை தாழ்த்தி நெற்றியில் முத்தட்டு முத்த பரிசு தருவதாகவும் ஹரிக்கு கற்பனைகள் தோன்றி இனித்தது. அதை சாத்தியப்படுத்த பரிமாணத்தை மாற்ற முடியுமா என்று சிறியிடம் எனவர் வாயில் போர்ட்டல் மட்டுமே ஒரே வழி, ஆனால் அதுக்கு தேவையான வரவுகள் உன்னிடம் இல்லை என்றது சிரி. அன்று வீட்டில் ஹரியின் அம்மா இருக்கவில்லை. அவள் குடியிருப்பின் மற்றொரு எல்லையில் இருக்கும் தந்தையின் வீட்டிலிருந்து இரவுதான் வீடு வருவதாக இருந்தது. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லலாம் என்றால் பிரயோஜனம் இல்லை. எத்தனை முறை அழைத்தாலும் ஒன்று எடுக்க மாட்டாள், அல்லது அலைபேசி செயலின்மையில் கோமா இருக்கும், மின் உயிரூட்டும் எண்ணமே இருக்காது. அம்மா அந்த காலத்திலேயே பிறந்திருக்க வேண்டிய மனுஷி. தொழில்நுட்பம் அவளுக்கு புரிந்ததே இல்லை. கையில் ஒரு செயற்கைக்கோள் அலைபேசி இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்துவது என்பது இன்னமும் அவளுக்கு ஒரு சிந்து பாத் புதிர்தான். வாயில் ஒன்றின் தேவை குறித்து வீட்டில் அண்ணன் அப்பாவிடம் சொன்னதில் கல்லூரிக்கு புதிய ரக அதிநவீன வாயில் தொடர்பு போர்ட்டல் கனெக்ஷன் வாங்கி தருவதாக அப்பாவிடமிருந்து வாக்குறுதியும் அண்ணனிடமிருந்து ஒரு முறைப்பும் கிட்டியது. எனினும் பிரதிமாவுக்கு தான் முதலிடம் பெற்றது தெரியுமோ தெரியாதோ என்பதே ஒரே கவலையாக இருந்தது ஹரிக்கே. செயற்கைக்கோள் அலைபேசியில் அழைத்து சொல்லிவிடலாமா என்று யோசித்து அதில் பதில் வர அரை மணி நேரத்துக்கும் மேலாக காத்திருக்க வேண்டுமே என்றெண்ணி அந்த நினைப்பை கைவிட்டான் ஹரி. அது மட்டுமில்லாமல் தானே தம்பட்டம் அடித்துக் கொள்வதாக அவள் நினைத்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி சிந்தித்து அந்த எண்ணத்தை கைவிட்டான் ஹரி. தானாக தெரியட்டும், அதுதான் உசிதம் என்று தோன்றியது ஹரிக்கே. மறுநாளும் பிரதிமா வகுப்பில் இணையவில்லை. வைரஸ் ஜுரம் என்றார்கள் ஷீலாவும் உஷாவும். இரண்டொரு முறை அலைபேசியில் அழைக்க முயன்றதில் பிரதிமாவின் அலைபேசியும் கோமா செயலின்மையில் இருந்தது. ஹரி பெரிதும் அலை கழிந்தான். வகுப்பில் கவனம் செல்லவில்லை. வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கோயிலில் பிரதிமாவுக்கென வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கையிலேயே கால்சட்டை பையில் வைத்திருந்த அலைபேசி குறுஞ்செய்தி வந்திருக்கிறதென முத்தாய்ப்பாய் சிணுங்கியது. VB405 என்று துவங்கி ஒரு புதிய எண். இது வான்பிரான் என்னாயிற்றே. குறுஞ்செய்தி ஆங்கிலத்தில் முதல்வனுக்கு வாழ்த்துக்கள் என்று விட்டு கண்ணடித்து சிரித்தது. வீட்டில் எல்லோரும் ஸ்டார்லிங் இணைப்பு தான் வைத்திருக்கிறார்கள். ஹரியின் நண்பர்களும் ஆசிரியர்கள் கூட. உஷா ஷீலா இருவரும் வான்பிரான் இணைப்பு தான். ஹரி குழப்பமுடன் நிமிர்கையில் ஷீலாவும் உஷாவும் ஒரு சேர சட்டென திருட்டுத்தனமாய் ஹரியிடமிருந்து முகத்தை திருப்பி கொண்டார்கள். அவர்கள் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை, பின் வெகு தீவிரமாய் கரும் பலகை கவனித்தார்கள். அதில் ஒரு செயற்கை தளம் தெரிந்ததை ஹரி குறித்து கொள்கையில் அலைபேசி மீண்டும் அவனின் கால் சட்டை பையில் அமர்ந்தது. மீண்டும் பாடம். குப்புசாமி இம்முறை ஸ்பின் குவாண்டம் எண்கள் பற்றி பாடம் எடுத்து கொண்டிருந்தார். ஸ்பின் குவாண்டம் எண் என்பது ஒரு அணுவை சுற்றி ஒரு நொதுமின்னி எந்த திசையில். மீண்டும் கால் சட்டை பையில் வைத்திருந்த அலைபேசி குறுஞ்செய்தி வந்திருக்கிறதென முத்தாய்ப்பாய் சிணுங்கியது. இம்முறையும் அதே VB405 எண்ணிலிருந்து குறுஞ்செய்தி. ஆங்கிலத்தில் நீ ஸ்மார்ட்டாக இருக்கிறாய் என்றது. ஹரி இம்முறை சுதாரித்தவனாய் லேசாக தலை நிமித்தி உஷா ஷீலாவை நோட்டம் விட அவர்கள் இருவரும் இம்முறையும் ஒரு சேர சட்டென திருட்டுத்தனமாய் ஹரியிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். முகத்தில் மெல்லிய புன்னகை, கரும்பலகை மீது கவனம். ஏதோ புரிந்தது போல் இருந்தது ஹரிக்கே. இந்த பெண்கள் பிரத்யமாவின் தோழிகள். பிரத்யமா இருப்பது செவ்வாய் கிரகத்தில். அங்கு வான்பிரான் தான் இணைய தொழில்நுட்பம். இப்போது குறுஞ்செய்தி அனுப்பப்படுவதும் வான்பிரான் எண்தான்.
ஒவ்வொரு செய்தி அனுப்பப்படுகையிலும் இவர்கள் உளவு பார்க்கிறார்கள். அப்படியானால் என்ன நடக்கிறது? அப்படியானால் ஒருவேளை இப்படி இருக்கலாமா? இந்த பெண்கள் விளையாடுகிறார்கள். இவர்கள் தோழிகள், தன்னை வேவு பார்க்கும் தோழிகள். இளவரசி அங்கிருக்கிறாள், இந்த எண்ணின் மறுமுனையில் இருக்கிறாள். குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு தோழிகள் மூலம் என் தவிப்பை உளவு பார்க்கிறாள் என்று இருக்கலாமா? சேச்சே, அனுப்பப்படுவது வான்பிரான் எண்ணிலிருந்து என்றால் அது உடனே பிரத்திமாவாகத்தான் இருக்க வேண்டுமா? இந்த பெண்கள் தற்செயலாக கூடத்தான் சிரித்திருக்கலாம். ஆம், அப்படித்தான் இருக்க வேண்டும். தனக்குத்தானே சமாதானம் சொல்லி கொண்டான் ஹரி. ஆனாலும் இந்த புதிய எண் இன்னமும் புதிராகத்தான் இருக்கிறது. இதை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். மாலை அம்மா வந்திருந்தாள். அவளிடம் மதிப்பெண் பட்டியல் காண்பித்தான் ஹரி. கட்டி அணைத்து பாராட்டினாள் தாய் புவனா. இனி உனக்கு எல்லாம் வெற்றிதான் என்று அவள் வாழ்த்துகையில் அவள் நினைவுகளில் பிரத்திமா குறுக்கிலும் நெடுக்கிலும் கடந்து போனாள். அடுத்த நாள் பிரத்திமா வகுப்பறை வந்திருந்தாள். மதியம் உணவு இடைவேளையில் அவள் ஹரியை முதல் மதிப்பெண் வாங்கியதற்கு வாழ்த்திய போது உஷாவும் ஷீலாவும் கல்மிஷமாய் இவர்களை பார்த்தபடி தங்களுக்குள் சிரித்து கொண்டார்கள். நான் அனுப்பிய குறுஞ்செய்தி வந்ததா என்றாள் பிரத்திமா. ஹரிக்கு தூக்கி வாரி போட்டது. ஆமாம், நேற்று இரண்டு குறுஞ்செய்திகள் வந்தது. அது VB 405 என்று தொடங்கிய எண்களாயிற்றே. அது உன்னுடையதா பிரத்திமா? தலையை பெரிதாக மேலும் கீழுமாக ஆட்டினாள் பிரத்திமா. சரி ஹரி, குறித்துக்கொள். நான் குறுஞ்செய்தி அனுப்பினால் அந்த எண்ணுக்கு பதில் அனுப்பி விடாதே. அது என் சித்தி வழி தம்பியின் எண் தான். தற்காலிகமாக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். என் அலைபேசியில் வரவுகள் இல்லையெனில் அவனிலிருந்து பேசுவேன் என்றவளிடம் குவாண்டம் பிணைப்பு இணைப்பு சட்டென துண்டித்து காணாமல் போய்விட்டிருந்தாள் பிரத்திமா. அப்படியானால் அவளேதானா? சே, முதலிலேயே தோன்றியதுதான். பிரத்திமாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று. ஆனால் தற்செயல் நிகழ்வுகள் என்று குழப்பிக் கொண்டாயிற்றே என்று தோன்றியது ஹரிக்கு. உஷாவும் ஷீலாவும் இன்னமும் தங்களுக்குள் நகைத்து கொண்டிருந்தார்கள். என்ன முட்டாள்தனம்! கிட்டத்தட்ட கண்டுபிடித்த விஷயம்தான். என்னவோ தோன்றி பிரத்திமாவாக இருக்காதென்று நினைத்தது எத்தனை தவறு! கடைசியில் அது அவள்தான். ஒரே வான் பிரான் எண்ணாக இருந்ததிலிருந்தே அதை அறுதியிட்டிருக்க வேண்டும். தனக்குள்ளாகவே அழித்து கொண்டான் ஹரி. முதல் வேளையாக அந்த புதிய எண்ணை பிரத்திமா பெயரில் பதித்து கொண்டான். அதற்கு பின் வந்த நாட்கள் இதுவே வாடிக்கையானது. வெள்ளிக்கிழமை கலர் சட்டைகள் அணிந்து வந்தபோது அதே எண்ணிலிருந்து அற்புதம் என்ற குறுஞ்செய்தியில் வந்து விழுந்தாள் பிரத்திமா. வகுப்பறையில் சீரியஸாக பாடம் கவனிக்கையில் ஒன்றுமே நடக்காதது போல என்ன செய்கிறாய் என்று குறுஞ்செய்தியை வினவி கண்ணடித்து விட்டு ஒன்றுமே தெரியாதவள் போல பாடம் கவனித்து சீண்டி விட்டாள் பிரத்திமா. செவ்வாய் கிரகத்திலிருந்து பூமி கிரகம் வந்தடைய சுமார் 15 முதல் 25 நிமிடங்கள் ஆகும். அதனால் எதுவாக இருந்தாலும் குவாண்டம் பிணைப்பு, குவாண்டம் என்டாங்கிள்டு இணைப்பிலேயே பகிர்ந்து கொள்வதுதான் நடைமுறை. ஏதேனும் கோப்புகள் அனுப்ப வேண்டுமானாலோ அல்லது கடித போக்குவரத்து என்றாலோ தான் குறுஞ்செய்திகள் அனுப்புவது வழக்கம். என்ன செய்கிறாய் என்று கேட்பதற்கெல்லாமா குறுஞ்செய்தி என்று யோசித்துவிட்டு தான் அவளுக்கு எத்தனை முக்கியம் என்பதை உணர்த்தத்தான் அவள் அப்படி செய்கிறாள் என்று உணர்ந்து உருகித்தான் போனான் ஹரி. ஹரி இப்போதெல்லாம் முதுகுத்தண்டில் ரத்தம் பாய்வதை அடிக்கடி உணர்ந்தான். வகுப்பறையிலேயே பிரத்திமாவுடன் ஒல்லி ஒல்லி எழுப்பே ஒட்டியானும் எதுக்கு என்கிற தாத்தா காலத்து சினிமா பாடலுக்கு நடனம் ஆடினான். பகல் கனவுகளில் பழைய திரைப்படங்களில் வருவது போல் குதிரை வண்டியில் முகம் தெரியாத மனிதர்களால் பிரத்திமா கடத்தப்படுகையில் எங்கிருந்தோ வந்து குதித்து காற்றிலே பறந்து பறந்து சண்டை போட்டு பிரத்திமாவை காப்பாற்றினான். பிரத்திமா அவ்வப்போது அவனை அர்த்தமுடன் ஓர கண்ணால் பார்த்துவிட்டு சிரித்தாள். ஹரிக்கு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு பிரத்திமாவை அந்த நிமிடமே திருமணம் செய்ய வேண்டும் போல் இருந்தது. பொறு பொறு, அவசரப்படாதே. இன்னும் காலம் இருக்கிறது, கல்லூரி இருக்கிறது. அதற்கு பின் செவ்வாய் கிரகத்திலோ டைட்டனிலோ அல்லது பிரிதேதோவோ சிறு கோளிலோ வேலை.
பின்னர்தான் திருமணம். பொறு, நீண்ட காலம் இருக்கிறது, அதுவரை இப்படியே காதலி. தினம் தினம் காலி வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் விடு. தொடரட்டும் இந்த குறுஞ்செய்திகள், தொடரட்டும் இந்த கல்மிஷச் சிரிப்புகள். இது நன்றாகத்தான் இருக்கிறது. வாழ்க காதல். உபதேசித்தது மனம். இது எல்லாமும் எதனால் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். அதை தக்க வைக்க வெகுவாக போராடினான். அரையாண்டு தேர்வு முடிவுகளும் ஹரியை முதல்வனாக்கி வேடிக்கை பார்த்தன. அம்மா முத்தம் கொஞ்சினால் அப்பா கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்களை ஆர்வமுடன் இணையத்தில் சேகரித்தார். அண்ணன் ஹரியை தன் தம்பி என்று பெருமையாக சொல்லி கொண்டான். பிரதீமா இது அத்தனையும் விட அதிகம் போதையேற்றினாள். ஒரு நாள் சனிக்கிழமை அன்று சிறப்பு வகுப்பு. வேதியியல் சிறப்பு வகுப்புகள் மதியம் 3 மணி வரை. விருப்பமில்லை என்றாலும் பிரதீமாவை பார்க்க இன்னும் ஒரு வாய்ப்பென்று தவறாமல் வந்தான் ஹரி. பிரதீமா வகுப்பில் இல்லை. 10 மணிக்கு துவங்கிய வகுப்பு 1 மணிக்கு இடைவேளை விட்டது. ஷீலா உஷா கூட பிரதீமா பற்றி உதட்டை பிரிக்கினார்கள். ஹரிக்கு பாடத்தில் மனம் லயிக்கவில்லை. பிரதீமா பற்றியே சிந்தனை போனது. 3 மணிக்கு வகுப்பு முடிந்தபோது ஹரியின் கால் சட்டை பையில் வைத்திருந்த அலைபேசி குறுஞ்செய்தி வந்திருக்கிறதென முத்தாய்ப்பாய் சிழுங்கியது. எடுத்து பார்த்தபோது மாலை 5 மணிக்கு பூங்காவுக்கு வரும்படி பிரதீமா எண்ணிலிருந்து அழைப்பு வந்திருந்தது சற்று ஆசுவாசம் கொள்ள வைத்தது. அப்பாடா என்றிருந்தது. இனிமேல் இவளிடம் எங்கு சென்றாலும் சொல்லிவிட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது ஹரிக்கு. குவாண்டம் பிணைப்பு இணைப்பில் பூங்காவின் பெயரை உள்ளீடு செய்துவிட்டு காத்திருந்தான் ஹரி. இணைப்பு சாத்தியப்பட்டு பூங்கா அவன் கண்முன் தெரிந்தது. பிரதீமாவுக்கென காத்திருந்த நிமிடங்கள் உண்மையில் யுகங்கள்தான் என்பதை உணர்ந்து கொண்டிருந்த வேளையில் அங்கே பூங்காவின் ஓர் ஓரத்தில் பிரதீமா, அருகிலேயே வினை. இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதை கண்ணுற்றான். ஹரிக்கு அடிவயிற்றில் அமிலம் வேகமாய் சுரந்தது. வினை எங்கே இங்கே வந்தான்? பூஜை வெளியில் கரடி போல். இதில் பிரதீமாவுடன் வாக்குவாதம் வேறு. முதலில் அவனை அவளிடமிருந்து விலக்க வேண்டும் என்று தீர்மானித்தபடியே அவர்களை அவசரமாய் அள்ளினான் ஹரி. ஹரியை பார்த்துவிட்டு ஏதோ பார்க்கக்கூடாதவனை பார்த்து விட்டது போல் சலிப்புடன் வினை தன் கலப்பு பரிமாண இணைப்பை துண்டிக்க இப்போது அழத் துவங்கியிருந்தாள் பிரதீமா. என்னாச்சு பிரதீமா என்றான் ஹரி குழப்பத்துடன். ஹரி, எல்லாமே போச்சு ஹரி, வினை என் மீது கோபமாக இருக்கிறான் என்று விசும்பினாள் பிரதீமா. அவன் ஏன் உள்மேல் கோபமாக வேண்டும் என்ற கேள்வியுடன் ஹரி பிரதீமாவை பார்க்க, எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் ஹரி. நீயும் வினையும் எனது நெருங்கிய நண்பர்கள். 12வது முடிந்ததும் கல்லூரி சேர பூமிக்கு வந்து நாம் ஒன்றாக படிக்கலாம் என்று நினைத்திருந்தேன். என் பிழை. செவ்வாய் கிரகத்தில் பிறழ்வுகள் அதிகம் என்பதால் செவ்வாய் மனிதர்கள் தனி மனித இனமாம். இதனால் செவ்வாய் கிரகத்து பெண் பூமி கிரகத்து ஆணுடன் சேர்ந்து படிப்பதை தவிர்க்கிறார்கள். படித்தால் காதலித்து திருமணம் வரை சென்று விடலாம் என்று அச்சம் கொள்கிறார்கள் குடியேற்ற அலுவலர்கள். இந்த காரணத்தால் எனக்கு விசா கிடைக்காது என்று சொல்லி என் பெற்றோர்கள் என்னை பூமிக்கு அனுப்ப மறுக்கிறார்கள். செவ்வாய் கிரகத்திலேயே கல்லூரி என்றால்தான் அது செவ்வாய் கிரகத்தின் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு வழிவகுக்கும் என்று எண்ணுகிறார்கள். இதனால் நான் இனி எப்போதும் பூமி கிரகம் வர முடியாது. எனக்கு திருமண வயது இல்லை என்று இது காரும் என்னிடம் இதை சொல்லி இருக்கவில்லை. இதையெல்லாம் குறிப்பிட்டு உனக்கும் வினைக்கும் குறுஞ்செய்தி அனுப்பினேன். ஆனால் உனக்கு அனுப்பியது மட்டும் வேறு யாருக்கோ அனுப்பி தொலைத்திருக்கிறேன் போல் இருக்கிறது. இது அனைத்தையும் அறிந்து வினை கோபமாக இருக்கிறான். வாக்கு கொடுத்து ஏமாற்றி விட்டேனாம். சேர்ந்து படித்தாலே காதலில் விழுந்து விடுவோம் என்று குடியேற்ற அலுவலர்கள் நினைத்தால் நான் என்னடா செய்வேன் என்று விட்டு விம்மினாள் பிரதீமா. ஹரியின் இதயம் நொறுங்குவதை உணராமல் ஹரி அதிர்ச்சியில் ஆழ்ந்து செய்வதறியாமல் திகைத்திருக்கையில் ஹரியின் அலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி, அதே VB405 எண்ணிலிருந்து வர அதிர்ந்தான் ஹரி. கண்முன்னே பிரதீமா விசும்பி அழுது கொண்டிருக்க இத்தனை நாளும் அவள்தான் என்று நினைத்திருந்த எண்ணிலிருந்து குறுஞ்செய்தி வந்து ஹரியை ஏகத்துக்கும் குழப்பியது. தடதடக்கும் இதயத்துடன் அவசரமாய் ஹரி அலைபேசியை
எடுத்து பார்க்க அது ஒரு ஒலி செய்தி, ஆடியோ மெசேஜ். ஏய் ஹரி என்றது எதிர்முனையில் ஒரு பெண் குரல். அந்த குரல் அப்படியே அச்சு அசலாய் ஹரியின் அம்மாவின் குரலை ஒத்தி இருக்க ஹரி அதிர்ச்சியில் உரைய, என்ன ஹரி சீக்கிரமே வந்துவிட்டாய், 5 மணிக்கு தானே வர சொல்லியிருந்தேன். அந்த குரல் வெகு அருகாமையில் கேட்க திரும்பினான் ஹரி. ஹரியின் அம்மா புவனா புன்னகைத்தபடி நின்றிருந்தாள். அம்மா இவளெப்படி பூங்காவில் என்று ஹரி குழம்ப, எனக்கா தொழில்நுட்பம் தெரியாது, பார்த்தாயா உன் கண் முன்னே வந்து நின்று விட்டேன். குவாண்டம் பிணைப்பு இணைப்பை, குவாண்டம் என்டாங்கிள்டு கனெக்ஷன் எனக்கும் பயன்படுத்த தெரியுமாக்கும். அது மட்டுமல்ல எனக்கும் அறிவியல் புரியும் கண்ணா, அதை நிரூபிக்கத்தான் இப்படி வந்தேன் என்று இழுத்து சிரித்தாள் புவனா. குழப்பத்துடன் பத்திமாவின் குவாண்டம் பிணைப்பு பயனர் கணக்கை, குவாண்டம் என்டாங்கிள்டு யூசர் அக்கவுண்ட் துழாவியதில் பிரத்தியமாவின் எண் அகப்பட்டது. அதுவும் VB405 என்று துவங்கி வேறொரு எண்ணாக இருந்தது கண்டு அதிர்ந்தான் ஹரி. அம்மா நீங்க என்னடா ஹரி, 5 மணிக்கு தானே வர சொன்னது, ஏன் இத்தனை முன்கூட்டியே வந்துவிட்டு காத்திருக்கிறாய் ஹரி? பரவாயில்லையே, என் பிள்ளை சொன்ன நேரத்துக்கு கச்சிதமாக வந்திருக்கிறானே, சமத்து என்று திருஷ்டி சுட்டி சிலாகித்தாள் புவனா. அம்மா இது உங்கள் எண்ணா? ஆமாம்டா, ஒரு சித்தி வாங்கி கொடுத்தாள், ஏதோ அலுவலக எண்ணாம், ப்ராக்சியாம். சுருக்கமாக சொன்னால் பயணர் செவ்வாய் கிரகத்திலும் பூமியிலும் ஒரே நேரத்தில் இருப்பதாக காட்டுவது. இதில் குறுஞ்செய்திகள் செலவு இல்லையாம். நீதான் என்னை எப்போதும் திட்டுவாயே, அதுதான் உன் சித்தியிடம் இந்த குறுஞ்செய்திகள் அனுப்புவது எப்படி என்று கற்றுக்கொண்டேன். சரியாக வந்ததா? அம்மா நீங்கள்தான் என்று சொல்லக்கூடாதா? அதையும் தான் குறுஞ்செய்தி என அனுப்பினேனே ஹரி. அப்படியா, எப்போது அம்மா அனுப்பினீர்கள், எனக்கு வரவில்லையே என்ற மகனிடம் புவனா தன் அலைபேசியை காட்ட, ஹாய் ஹரி உன் அம்மா என்ற குறுஞ்செய்தி அனுப்பப்படாமல் காத்திருப்பிலேயே வைக்கப்பட்டதென அந்த அலைபேசி எந்த விதமான உணர்ச்சிகளும் இன்றி சிவனே என்று சொன்னது. அடச்ச, பிரத்யம்மா எண்ணுக்கு அழைத்த போது அவளது எண் கோமா செயலின்மையில் இருந்தது, அதனால் தானா? அது உண்மையில் செயலின்மையில் இருக்கவில்லை, அம்மாவிடம் இருந்திருக்கிறது, அவள் வழமை போல எடுக்காமல் விட்டிருக்கிறாள். ஹரியின் உள்மனம் புலம்பியது. ஹரிக்கு அழுகை முட்டி கொண்டு வர குலுங்கி குலுங்கி அழத் துவங்க பிரத்திமா அதிர்ந்தாள். நிலைமையின் தீவிரம் உணர்ந்து ஹரியின் தாய் தன் குவாண்டம் பிணைப்பு இணைப்பை துண்டித்துவிட்டு படி ஏறி வீட்டின் முதல் மாடியில் இருந்த ஹரியின் அறைக்கு வந்து அவனது குவாண்டம் பிணைப்பு இணைப்பையும் துண்டித்தாள். என்னப்பா ஏன் அழுகிறாய் என்று பரிவுடன் தாய் விசாரிக்க நடந்தது அத்தனையையும் ஒன்று விடாமல் விவரித்தான் 15 வயது ஹரி. இதற்காடா அழுகிறாய் மழையா? யாரோடு யார் சேர வேண்டும் என்று இயற்கைக்கு ஒரு புதிர் கணக்கு இருக்கிறது ஹரி. அறிவியலிடம் மட்டுமே அந்த புதிரை அவிழ்க்கும் சாவி இருக்கிறது. பண்டை காலத்தில் இது புரியாமல் பேதலித்திருந்தார்கள். ஜாதி மதம் சாங்கியம் சம்பிரதாயம் என்று தங்களை தாங்களே வருத்தி பிரிவினைவாதம் வளர்த்தார்கள். இப்போது அதற்கு என்ன அவசியம் இருக்கிறது என்றாள் புவனா. இருப்பினும் மனம் கேளாதவனாய், சரியாக சொன்னாய் அம்மா, யாரையும் இகழ்வாக நடத்தக்கூடாது, பிரித்து பேசக்கூடாது, பிரிவினைவாதம் தேவையற்றது என்று நீதானே சொல்வாய். அதனால்தான் குவாண்டம் பிணைப்பு இணைப்பை தெரிவு செய்தேன். பிரித்து பாராமல் எல்லோருடனும் அன்பாக பழக வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்லாமல் வரலாற்று ரீதியிலான பொருந்தக்கூடிய தன்மைகளை கொண்ட மரபணுக்கள், ஹிஸ்டோ கம்பேட்டிபிலிட்டி ஜீன்ஸ் எனக்கும் பிரத்திமாவுக்கு இடையில் பொருந்தி போகின்றன அம்மா. எங்களிடையே இருப்பது அன்பு மட்டும்தான். சக மாணவர்களிடம் அன்பு செய்ய வேண்டும் என்று நீதானே வலியுறுத்துவாய். அன்பு செய்பவர்களுடன் இருக்க நினைப்பது தவறா? பிரத்திமாவுக்கு என்னை மிகவும் பிடிக்குமாம் என்றான் ஹரி அப்பாவியாக. நீ முழுக்க புரிந்து கொள்ளவில்லை ஹரி,
பண்டை காலத்தில் வழக்கிலிருந்த பிரிவினைவாதம்தான் அவசியமற்றது என்றேன். செவ்வாய் கிரக மனித இனத்துடன் பூமி கிரக மனித இனம் சேர முடியாது என்கிற அறிவியல் உண்மையை வைத்து பிரிவினைவாதம் முழுக்கவும் மனித குலத்துக்கு எதிரானது அல்ல என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஹரி, பிரிவினைவாதத்தின் இந்த பகுதி ஆதரவானது என்று இயற்கையை உணர்த்துவதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அறிவியல் இயற்கையின் சரியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரிவினைவாதம் எது என்பதை காட்டும் கருவியாக செயல்படுவதை கவனிக்கிறாயா? அப்படி அது காட்டும்போது அதை நாம் ஏற்கத்தான் வேண்டும் இல்லையா? பளிங்கு வெள்ளையில் அழகான சிற்பம் ஒன்றை செய்கிறாய், அதன் ஓரத்தில் ஒரு கருப்பு மை திருஷ்டிப்பட்டாக வைப்பதில்லையா? அதுபோலத்தான் சிற்பத்தின் அழகை அது மென்மேலும் கூட்டவே செய்யும் ஹரி என்றாள் புவனா. ஹரியின் கண்களில் கண்ணீர் முட்டியது. புறங்கையால் கண்களிலிருந்து பெருகும் கண்ணீரை துடைத்து கொண்டான். அவளுக்கும் என்னை பிடிக்குமா என்றான் இறுதியில் ஜுரத்தின் உச்சத்தில் அனத்தும் பிள்ளையைப் போல. என்னை விடவாடா, அவளுக்கு உன்னை பிடித்து விடப் போகிறது என்ற புவனாவின் எதிர்கேள்வியில் அதிர்ந்தான் ஹரி. அது சரி, ஹரியின் மரபணுக்களுக்கே காரணமான அவன் தாயிடமில்லாத மரபணுக்களா பிரதிமாவிடம் இருந்து விடப் போகிறது? ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மயிலாடுதுறையை பூர்வீகமாக கொண்ட நாவலாசிரியர் ராம் பிரசாத். இவர் கணினியில் பொறியியல் பட்டமும் வணிக நிர்வாகத்தில் முதுநிலை பட்டமும் பெற்று கணினி மென்பொருள் நிறுவனத்தில் அமெரிக்காவில் பணியில் இருக்கிறார். ஆங்கிலம், தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளிலும் எழுதும் திறம் கொண்ட இவரது 10-க்கும் மேற்பட்ட நூல்கள் வெளிவந்துள்ளன.